வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு கேரள மக்கள் நிவாரணப் பொருட்களை அனுப்பிய நிலையில் கேரள தலைமைச் செயலாளர் டாக்டர் வேணு 2018 கேரளா மழையால் பாதிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு முதலாளாக உதவ முன் வந்தனர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அவர்களை தற்போது மீட்க உதவுவது எங்களது கடமை என தெரிவித்துள்ளார். மிக்ஜாம் புயல் ஏற்படுத்திய பாதிப்பு தமிழ்நாட்டு அரசுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்திய நிலையில், கடந்த சில தினங்களுக்கு முன்பு தூத்துக்குடி நெல்லையில் கொட்டி தீர்த்த பேய் மழையால் ஒட்டுமொத்த தூத்துக்குடியும் நெல்லையும் இதுவரை வரலாறு காணாத அளவுக்கு தத்தளித்தது. ஒரே மாதத்தில் வடக்கிலும் தெற்கிலும் மாநிலம் முழுவதும் மழையால் அவதிக்குள்ளானது தமிழக மக்களுக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு கேரள மக்கள் வெள்ள நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ளனர். இதுகுறித்து கேரள தலைமைச் செயலாளர் டாக்டர் வி வேணு கூறுகையில், 2018 கேரளாவில் ஏற்பட்ட வெள்ளத்தின் போது தமிழ்நாட்டு மக்கள் முன் வரிசையில் எங்களுக்காக உதவினார்கள். அவர்கள் அங்கு பாதிக்கப்பட்டிருக்கும் போது நாங்கள் அன்புடன் கேரளா என்ற பெயரில் எங்களால் முடிந்த உதவிகளை பேருந்து மூலம் அனுப்பி வைத்திருக்கிறோம். உதவுவதும் உதவி கேட்பதும் தானே மனித இயல்பு. அவர்களை தற்போது இந்த பாதிப்பில் இருந்து மீட்க உதவுவது எங்களது கடமை. இதில் முதல் 250 கிட்டுகள் வெள்ளிக்கிழமை இரவு அனுப்பி வைத்ததாகவும், மேலும் வரும் நாட்களில் 5 முறை இதேபோன்று அனுப்பப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க முதல்வர் பினராயி விஜயன் அறிவுறுத்தியுள்ளார். திருவனந்தபுரம் கனகக்குண்ணு அரண்மனை எதிரே உள்ள மாநில பேரிடர் மேலாண்மை ஆணைய அலுவலகம், மாநகராட்சி அலுவலகம் ஆகியவை வசூல் மையங்களாக செயல்பட்டு வருகின்றன. பல மாணவர்களும் இளைஞர்களும் இந்த மையங்களுக்கு வந்து பேக்கிங் செய்ய உதவுகிறார்கள். மேலும் பேரிடர் நிவாரண நடவடிக்கைகளுக்காக பலர் முன் வந்து கிட்டுகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நமஸ்காரம், நான் டாக்டர் வேணு, சீஃப் செக்ரட்டரி. 2018 நமக்கு வலியொரு ஆபத்து சம்பவிச்சப்போ, ஒரு பிரகதி துரந்தம் நம்முடைய சம்ஸ்தானத்தை மொத்தத்தில் கிரகிச்சப்போ, நம்மளை சஹாய்க்க நம்மளை சுற்றியுள்ளவர் நம்முடைய சகோதரங்கள் ஓடியெத்தி. அதில் முன்னில் நின்றது தமிழ்நாட்டுகாராய். தமிழ்நாட்டின் இன்று தமிழ்நாடு ஒரு துரந்தம் சம்பவிச்சிருக்கையான. தமிழ்நாட்டிலே தெக்கன் ஜில்லகள் எல்லாம் இன்று வெள்ளப்பொக்கத்தின் கெடுதி அனுபவிச்சு கொண்டிருக்கையான். 10,000+ ஆள்க்காருடைய சகல சாமகிரிகளும் நஷ்டப்பட்டிருக்கிறது. அவருக்கு கழிக்க பட்சணத்தின் பிரயாசங்களுண்டு. எல்லாத்தரம் அசௌகரியங்களும் அவர் அனுபவிச்சுக்கொண்டிருக்கிறார். குடிவெள்ளம் போலும் இல்லாத ஒரு சாஹியம். ஈ சமயத்தான நமக்கு நம்முடைய பிரயாசகட்டங்களில் நம்மளே சஹாயிச்சது ஓர்த்து கொண்டு நம்ம அவரை எல்லாம் கொடுத்து கொண்டு திரு சஹாய்க்கின்ற கட்டமானது. இன்று ஈ சமயத்து இவட ஒரு கூட்டம் ஆள்க்காருடைய பிரயத்ன ஃபலமாக இன்ன ஆதத்தை லோடி இவ்வளவு போகையான. அன்போடு கேரளம், கேரளத்தின் ஸ்னேகத்தோடு கூடி ஏற்றவும் ஆவசியமுள்ள காரியங்களெல்லாம் நிறச்சு கொண்டுள்ள கிட்டுகள் இவ்வளவு யாத்திர திருக்கையான. സംസ്ഥാന ദുരന്ത നിവാരണ അതോറിറ്റിയുടെ ആപദാ മിത്ര വളണ്ടിയേഴ്സും അതുപോലെ തന്നെ ഫയർ ആൻഡ് റെസ്ക്യൂ സർവീസസിൻ്റെ സിവിൽ ഡിഫൻസ് വളണ്ടിയേഴ്സും എല്ലാവരും ഈ രാത്രി ഇത് ഇന്ന് മുഴുവൻ ജോലി ചെയ്ത് ചെറിയ കുട്ടികൾ മുതൽ അപാലവൃദ്ധം വളണ്ടിയേഴ്സ് ഇവിടെ ജോലി ചെയ്ത് എത്രയും പെട്ടെന്ന് അവർക്ക് നിറയ്ക്കാവുന്ന തരത്തിലുള്ള കിറ്റുകൾ നിറച്ച് ആദ്യത്തെ ട്രിപ്പിന് പോവുകയാണ്. ഈ സമയത്ത് നാളെ കൊണ്ട് നമുക്കിതിൻ്റെ 5 ഇവിടുന്ന് പോകേണ്ടതായിട്ടുണ്ട്. അതിനുള്ള ആളും അർത്ഥവും എല്ലാം നമുക്ക് ആവശ്യമാണ്. ഈ സമയത്താണ് നിങ്ങൾ എല്ലാവരും കൈയഴിഞ്ഞ് സഹായിച്ചുകൊണ്ട് നിങ്ങൾക്ക് സാധിക്കുമെങ്കിൽ മെറ്റീരിയൽ സഹായിക്കുക, അല്ലെങ്കിൽ സ്വയം സ്വന്തം അധ്വാനം സഹായിക്കുക. എന്തുമാവട്ടെ, നാളെ കൊണ്ട് നാളെ 2 കൊണ്ട് തമിഴ്നാടിന് ആവശ്യമുള്ള കാര്യങ്ങളെല്ലാം നമ്മളെല്ലാവരും കൂടി ഒരുമിച്ച് പിടിച്ചാൽ ഇവിടെ നിന്ന് മാത്രം നമുക്ക് സപ്ലൈ ചെയ്യാൻ സാധിക്കും. അതിന് ദുരന്ത നിവാരണ അതോറിറ്റിയുടെ കൂടെ നിങ്ങൾ എല്ലാവരും ഉണ്ടാകണമെന്ന അപ്പീലാണ് എനിക്ക് നിങ്ങളുടെ മുൻപിൽ വയ്ക്കാനുള്ളത്. താങ്ക് യു. இந்த நிலையில் கேரள மக்கள் வெள்ள நிவாரணப் பொருட்களை அனுப்பும் வீடியோவை தன் எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், அன்புக்கு நன்றி கேரள சகோதரர்களே என்று மலையாளத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.